மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சரி இன்றைக்கு வந்து தசையில் புக்தி என்ன செய்யும் என்பது இன்றைக்கு தலைப்பு தசா புக்தி அமைப்புகளை தான் நிறைய சூட்சமங்கள் இருக்கின்றன ஒரு அடிக்கடி வந்து சரியான ஜாதகங்களை சொல்லி வந்து உண்மையான ஜாதகங்களை சொல்லி கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதே மாதிரி கோச்சாரத்தோட இணைச்சி பலன் சொல்லுங்கள் அப்படின்றதையும் கேட்குறீங்க நேற்று வந்த ஒரு ஜாதகத்தை அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன் ஐயா உங்கள் ஜாதகத்தை ஞாயிற்றுக்கெல்லாமா விளக்கலாமா நாளைக்கு விளக்கலாமான்னு கேட்டு அவரும் ஒத்துக்கிட்டு இப்போ ஒரு உண்மையான ஜாதகத்தை தசையில் புக்தி என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்காக போட போகிறேன் பொதுவாகவே ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டுன்னு போட்டே கொஞ்சம் போர் அடித்து போச்சு ஆறு எட்டு தான் இல்லை இதற்கப்பறம் தசையில் புக்தி கொடுமையான பலன்களை கடுமையான பலன்களை எப்போது செய்யும் ஒரு கல்யாணம் எப்போ கொடுக்கும் ஒரு திருமணம் எப்போ ஒரு புள்ள பாக்கியம் எப்போ இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை தசாபக்திகள் அமைப்புகள் ஆறு எட்டாக இல்லாமல் இருக்கும்போது எப்படி செய்யும் அப்படிங்கிறத இன்றைக்கு விரிவாக பார்க்கலாம் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் ஒரு ரெண்டு வீடுமே கெட்டு போயிருக்கு ரெண்டு வீட்லேயுமே பாபர்கள் இருக்கிறாங்க அந்த கிரகம் ஒவ்வொன்றும் நுணுக்கமான ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையும் படிப்படியாக நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரு ஆதிபத்தியம் தசையில் புக்தி என்ன பலன் தரும் தசையில் புக்தி என்ன பலன் தசையில் புக்தி என்ன பலன் இதான் இன்னைக்கு எப்படி இந்த பலனை கணிக்கிறது இன்றைக்கு ஒரு ஒரிஜினல் ஜாதகம் போட போகிறேன் இந்த ஒரிஜினல் ஜாதகத்திற்கு ஒரு கேள்வியும் கேட்குறேன் இருங்க கேள்வியும் கேட்குறேன் ரெடியாகிருங்க சிம்பிள் கொஸ்டின்னு எல்லாருமே பலன் சொல்லிடுவீங்க எல்லாருமே பலன் சொல்லிடுவீங்க ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் நான் நான்லாம் இந்த மாதிரியான இதுக்கு கேள்விக்கு பதிலே சொல்ல தேவையில்லை எடுத்தடுப்புலேயே ஜாதகத்தை பார்க்கணுன்னே இதுவா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்கய்யா ஐயா நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்களா அதுபடி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜாதகர் பிறந்தது நேற்று பார்த்த ஜாதகம் ஜாதகர் பிறந்தது இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவருடைய ஒப்புதலுடன் இந்த இந்த இதை நாளைக்கு உங்கள் கிளாஸில் விளக்குறங்க இது வந்து நான் மட்டும் இல்லை இது ஒரு சாதாரண சின்ன பையன் ஜோசியத்தில் தெரிகிறவங்க கூட தெரிஞ்சுக்க வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நாலு நாற்பது ஏஎம் சென்னை நாலு நாற்பது ஏஎம் சென்னை இப்படி ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்து ஜாதகம் பார்ப்பவர்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது இதுதான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைமு கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் போன வாரம் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் ஐயா நீங்கள் வந்து இதுமே இதோட அதாவது கோட்சாரத்தோட என பலன சொல்லுங்க அப்படின்ட்டு சூரியன் புதன் சுக்கரன் இது கேள்வியாகவே கேட்குறேன் கேள்வியாகவே கேட்குறேன் கேள்வியாகவே கேட்குறேன் இப்போ என்ன நடக்குது என்ன இது பண்ணுறதுன்றது சொல்கிறேன் கேது சந்திரன் குரு சரி இதுதான் அவருடைய ஜாதகம் இப்போதைக்கு அவருக்கு நடக்கிறது செவ்வாய் தசையில் சனி புக்தி இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஜூலையிலேருந்து இதில் வரைக்கும் அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் நடப்பு தசா புக்தி செவ்வாய் தசை சனி புக்தி ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சிறிய கொஸ்டின் ஒரு ஜா ஜோதிடத்தினுடைய அடிப்படை நிலையில் இருக்கிறவர் கூட இதை சொல்லிட முடியும் அதனால் மாணவர்கள் தவற மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டில் ஒரு கமெண்ட்டை கொடுங்க பார்ப்போம் இப்போ இங்கே பாருங்கள் இவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசாகியும் கல்யாணம் ஆகலை ஆனால் சுக்கரதசை வரப்போகுது எந்த டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இது எந்த வருஷம்னு சொல்லிட்டு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் இப்போ வந்து செல்வராஜ் கொடுத்த கமெண்ட் வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு செல்வராஜ் கொடுத்த கமெண்ட் ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் செல்வராஜு கருத்துருக்காரு இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் தசை நடத்தும் பொழுது தனது இரு வீட்டிலும் பாபர்கள் அமர்ந்திருக்க தான் அமர்ந்த வீட்டின் பலனை செய்வாரா ஆதிபத்திய பலனை செய்வாரா எல்லா பலனையும் செய்வார் இங்கே பாருங்க இவருக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ இவரும் ஒரு எழுபது எழுபது எழுபத்தொம்பதுல பிறந்தவர் தான் நினைக்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் மறந்து போச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் இவருக்கு இப்போது கேது தசை நடக்குது கேது தசையில் சனி பக்தி புதன் பக்தி இப்போது நடந்துகிட்டு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்றதான் கேள்வி சுக்கரதசையில் கல்யாணம் ஆகும்னு ஒரே வார்த்தையில் முடித்தேன் சுக்கரதையில் இவருக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் இந்த நான் இந்த அஞ்சு நக அஞ்சு நிலைகள் எனக்கு ஞாபகம் இருக்குது மற்ற கிரக நிலைகள் ஞாபகம் இல்லை சூரியன் உச்சம் அது ஞாபகம் இருக்குது எனக்கு சூரியன் உச்சம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறு கிரக நிலைகள் ஞாபகம் இருக்குது புதன் எங்கே இருக்குது அப்படின்றது கூட ஞாபகம் இல்லை பக்கத்தில் இருந்ததா என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை இந்த இடத்துல ஏன் அவருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆச்சு நாற்பத்தஞ்சு வயசு குறைந்தபட்சம் இவருக்கு நாற்பத்தஞ்சு வயது கல்யாணம் ஆகாதுன்னே எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ கேது திசையில் சனி புக்தி அல்லது புதன் புக்தி இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் இவருக்கு சுக்கிர தசை வரப்போகுது இப்போ நம்முடைய செல்வராஜ் கேட்ட கேள்வி ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் தசை நடத்தும் போது தனது ரெண்டு வீட்டுலேயும் பாபர்கள் உட்கார்ந்துருக்க அந்த வீட்டு பலனை செய்வாரா ஆதிபத்திய பலனை செய்வாரா வீட்டு பலனையும் செய்வார் ஆதிபத்திய பலனையும் செய்வார் இந்த இடத்துல பாருங்க சுக்கரனுடைய வீடுகள் கெட்ட காரணத்தினால் சுக்கரனுடைய வீடுகள் கெட்ட காரணத்தினாலும் கே கேதசன் இந்த இடத்துல புதன் புதன் கூட இங்கே தான் பார்த்தீங்க ஆபம் லக்னத்தில் தான் அவருக்கு புதன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது புதந்தச கேதசை கிட்டத்தட்ட இருபது நாற்பத்தஞ்சு வயசு இருபது வயதுலேருந்து இருபது வயது முதல் புதந்தச கேதசை புதந்தச கேதச புதன்தசையும் கேது தசையும் அவருக்கு கடுமையான ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் தசையும் கேதசையும் இருபத்தஞ்சு வருஷமாக அவருக்கு நல்லது இந்தமே இப்போ நீங்கள் கேட்ட செல்லவராஜை கேட்ட கேள்விக்கு சுக்கரனுடைய வீடுகளில் செவ்வாய் சனி ராகு சேர்ந்திருப்பது கடுமையான ஒரு அமைப்பு சுக்கரனுடைய வீடுகள் எந்த வீடுகள் பாதிக்கப்படுகிறதோ பாபர்களால் பாதிக்கப்படுகிறதோ அந்த வீட்டுடைய அமைப்பு உங்களுக்கு கெடு கெடும் சுகரனுடைய வீடுகள் நம்ம கெட்டால் தாம்பத்தியம் வராது செக்ஸ் கிடைக்காது சொகுசு கிடைக்காது சுகரனுடைய வீடுகள் கிடைக்க கிடக்கூடாது சரி அதே நேரத்தில் சுக்கரனே அந்த திசையை நடத்துறாரு அதற்கும் அதற்கும் ஒரு நிலையில சம்பந்தம் இருக்கு என்றாலும் கூட சுக்கரன் எந்த நிலையிலிருந்து தசை நடத்துகிறார் என்பதை பார்த்தணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமாவாசை அமைப்பில் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து சுக்கரன் பலவீனமாகி இருக்கிறார் ஏன் இவருக்கு கண்டிப்பாக சுக்கரதசையில் கல்யாணம் ஆகும் கண்டிப்பாக சுக்கரதசை நாற்பத்தெட்டு வயசில் என்னமோ ஆரம்பிக்குது சுக்கரதசையில் கல்யாணம் ஆகும் ஆனால் நாற்பத்தெட்டு வயசில் கல்யாணம் ஆகி நீங்கள் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நான் இதை பலவிதமான அர்த்தங்களில் கேட்குறேன் இருபத்தி நான்கு வயது பையன் திருமணமாகி தன்னுடைய இளம் மனைவியை அனுபவிப்பதற்கும் நாற்பத்தி எட்டு வயதில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி அவர் கண்டிப்பாக பதினெட்டு வயசு பொண்ணு கிடைக்காது கண்டிப்பாக பதினெட்டு வயசு பொண்ணு கிடைக்காது ஒரு நாற்பத்தெட்டு வயது ஆணுக்கு என்ன இருந்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் பொண்ணு கிடைக்குமா ஜோதிடத்துடைய ஒரு நுணுக்கம் இப்போது நீங்கள் கேட்ட ரெண்டு ஆதிபத்தியமுள்ள உள்ள கிரகம் பாருங்க இருபது வயதுலருந்து இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசு அவளுக்கு நாற்பத்தி ஏழு வயசு நாற்பத்தெட்டு வயசுல கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் இப்போ அவருக்கு சனிபக்தியோ புதன் புக்தியோ நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகாது ஆனால் சுக்கரதசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் இதே நேரம் சுக்கரன் இப்படி இருந்திருந்தா கல்யாணம் ஆகாது தசாபக்தி நுணுக்கு நுணுக்கங்கள் உச்சம் நீச்சம் பாபத்துவம் அந்த அமைப்புகளை எப்படி கணிப்பது அப்படிங்கிறதுல இந்த இடத்துல தான் இருக்குது இது உண்மை ஜாதகம் இது இப்போது நான் போட்டிருக்கிறது கற்பனை ஜாதகம் சுக்கிரன் நீச்சமாகி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகாது ஒரே கேள்வி தான் கேட்டார் ஐயா எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க நான் நிறைய ஜோசியர்கிட்ட பார்த்துட்டேன் கல்யாணத்துக்கு நான் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் உங்களுக்கு ஆகும் சுக்கரதச சுயபுக்தியில் உங்களுக்கு ஆகும் ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு உண்டு குரு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது குருவும் ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கிறார் குரு ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல தான் மாட்டிக்கிச்சு குரு அப்படி ஒன்றும் பெரிய ஆனால் சுபத்துவ அமைப்பு இல்லை இவங்க யாரையும் சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை குரு இல்லை உங்களுக்கு சுக்கரதசை சூரிய புக்தியில் ஒரு பெண் குழந்த பிறக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அதை தாண்டி வேறதுமே இல்லை ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக கல்யாணம் ஆகும் கல்யாணமே ஆகாத நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இங்கே பலவீனமாகி நீச்சனாகி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்துருக்கிறதுக்கும் உச்சனாகி அப்படியே அமாவாசை சந்திர அமாவாசை சந்திரனோடு சேர்ந்துருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுவும் உண்மை ஜாதகம் இந்த டேட் ஆஃப் டைம் இந்த இதை நான் இப்போ கே சனி புக்தியாக புதன் புக்தியாக நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷத்த கூட அவங்க டக்குன்னு எடுத்துற முடியும் இப்ப நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு நாற்பத்தேழு வயசில் வயசுல கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் இதுதான் உண்மை இந்த இடத்துல ரெட்டிப்பா இந்த இடத்துல ரெட்டிப்பா நீங்க பலன் அறிஞ்சிக்கலாம் எப்படி சுக்கரன் நீச்சமாக இருந்தால் ஒரு பலன் சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் ஒரு பலன் சுக்கரன் உச்சமாக இருந்தால் ஒரு பலன் என்ன காம்பினேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலனே இருக்கு நீங்க எந்த இடத்துலையும் தசாபக்தி பலன்களை வந்து ஒரு விதிகளின் அடிப்படையில் நீங்க ஒரே இதில் இந்த மாதிரி கால்குலேஷன் அடிப்படையில் நீங்க கணிக்கவே முடியாது இந்த இடத்துல சுக்கரன் சுக்கரன் சுத்தமாக பலவீனமாகி அமாவாசை சந்திரனோடு இணைந்திருந்தால் அவருக்கு திருமணமாகாது தாம்பத்திய சுகம் கிடைக்காது ஏன் அவருக்கு திருமணம் நடக்கல மிதன லக்கணம் வச்சுக்கோ இப்ப மிதன லக்கணம் இந்த லக்கணத்திற்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த மாதிரி செவ்வாய் சனி ராகு ஆறாம் இடமும் பதினோராம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஜாதகரால சகோதரரால எந்த பிரச்ச எந்த பிரயோஜனமும் இருக்காது சகோதர அமைப்புகள் இந்த இடத்துல உயிர் காரகத்துவம் சகோதரமும் தைரிய வீரியம் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் செவ்வாயினுடைய ஆதிபத்தியங்கள் அத்தனையும் இந்த இடத்துல அடிபடுகிறது தசாபுக்திகளுக்கு புக்திகள் எப்படி அதை தான் நீங்க எல்லா விதமான பலனையும் சொல்ல முடியும் தசை நடக்குதா சனி தசை நடக்குதா சனி பதினோராம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துல சனி நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல இந்த இடத்துல சனிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் தான் சனியுடைய உயிர் காரகத்துவம் என்ன யாராவது கரெக்டாக சொல்லணும் ரெண்டு நிமிஷம் தான் டைம் தருவேன் சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியவர் சந்திரன் அம்மாவை குறிக்கக்கூடியவர் புதன் தாய்மாமனை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் சகோதரனை குறிக்கக்கூடியவர் சுக்கரன் பொண்டாட்டியை குறிக்கக்கூடியவர் குரு பிள்ளையை குறிக்கக்கூடியவர் சனி யாரை குறிப்பார் சனியின் உயிர்காரகத்துவம் என்ன சனியின் உயிர் காரகத்துவங்கள் என்ன மூணு பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க மூணு பேரும் கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்க வாசிக்க மாட்டேன் லக்ஷ்மி ஆர்பி சுதா வேலுச்சாமி லக்ஷ்மி ஆர்பி சுதா வேலுச்சாமி நீங்கள் மூணு பேரும் கொடுத்த கமெண்ட்டு கரெக்டு நெட்டு வேலை செய்யலையோ விக்னேஸ்வர் மக்கள் தொடர்பாக நான் கொடுத்த கேட்டது உயிர் காரகத்துவம் நான் கேட்டது உயிர் காரகத்துவம் சரி பரவாயில்ல பரவாயில்ல அளவுக்காக சந்தோஷப்படுத்துகிறீங்களே எல்லாரும் கார்த்தி ஜெயசுபா தீபா வெங்கட் சவுந்தரராஜன் எஸ் ராமராஜ் வி மோகன் கே ராமதாஸ் சி சுதன் சன் அருண் எல்லாருமே வேலைக்காரனை கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க இந்த அமைப்பில் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடணும் சனியுடைய உயிர்காரகத்துவம் வேலைக்காரன் அப்போ இந்த இடத்துல வேலைக்காரனால் பாதிப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும் சனி பாபத்துவமாக இருந்தா இப்போ இந்த சனி வந்து பாபத்துவமாக இருக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து இருக்கணும் அமாவாசை ஏன்னா இந்த இடத்துல வந்து மூணு பாவர்களும் இங்கேயே இந்த இடத்துல வந்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல வேற மாதிரி வேற மாதிரி கூட்டு தர்றேன் சனியை செவ்வாயை சொல்லி சொல்லியே புரடிச்சு போச்சு இந்த இடத்துல சனி பாபத்துவமாக இருக்கிறார் இந்த இடத்துல சனி கடுமையான பாபத்துவமாக இருக்கிறார் ரெண்டு வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆறாம் வீடு வேலைக்காரராக குறிக்குது நீங்கள் வேலைக்காரராக இருக்கிறதையும் உங்களுக்கு வேலைக்காரர்கள் அமைவார்களா நீங்கள் வேலைக்காரராக இருப்பீங்களா உங்களுக்கு வேலைக்காரர்கள் அமைவார்களா என்பது ஆறாம் வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் வேலை செய்கிறதிலேயே பிரியப்பட்டுக்கிட்டு தொழில் பண்ண முடியாமல் இருப்பீங்களா அல்லது உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமைவார்களா அப்படிங்கிறதும் ஆறாம் கிட்ட குறிக்கிது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து நீச்சமாக போட்டிருக்கிறேன் சந்திரன் நீச்சமாக போட்டு அமாவாசை சந்திரனாக போட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த இடத்துல சனி ராகு இருமையினுடைய காரகத்துவங்கள் அப்படியே பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த இடத்துல சனி திசையில் என்ன நடக்கும் குறிப்பாக சனி திசை புக்தி சனி திசை செவ்வாய் புக்தி சனி திசை சந்திரபுக்தி சஷ்டாஷ்டக புக்திகளில் என்ன நடக்கும் இங்கே சனி பாபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் சனியின் காரகத்துவங்களில் உங்களுக்கு புக்திகளில் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் வேலைக்காரனால் பாதிப்புகள் இருக்கும் வேலைக்காரர் திருடுறது வேலைக்கார சில இதில் ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரர் திருடிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா வேலைக்காரர்கள் திருடுவது வேலைக்காரர்களுக்கு நீங்கள் வேலைக்காரர்களாக இருப்பது வேலைக்காரன் முதலாளி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான் முதலாளி வந்து டம்மி போய் ஒன்று அவனை அவனுக்கு கீழே கண்ட்ரோலாக இருப்பார் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் போன்றவர்களோடு ஒரு நிலையில் கடுமையான அமைப்புகளில் முதலாளி போய் பைண்ட் ஆகிடுறது இந்த இடத்துல என்ன இதற்கடுத்து நீங்கள் எப்படி போடணும் ஜாதகத்தில் லக்னாதிபதி எத்தகைய வலுவாக இருக்கிறார் என்பதை வந்து அடுத்த அமைப்போடு பார்த்தணும் எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எப்போது சனியோடு பார்த்த இந்த அமைப்பில் இருக்கிறாரோ அப்போது கடுமையான பாபத்துவத்தை அடைஞ்சிருப்பார்னு சொன்னேன் சரி ஒரு கற்பனை ஜாதகமாகவே இந்த இடத்துல போட்டுடலாம் இந்த இடத்துல புதனை மட்டும் ஒரு நிலையில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் புதன் இங்கே உச்சம் புதன் இங்கே உச்சம் குரு நீச்சமாக இருந்தாலும் புதனை பார்க்குறாரு சுக்கரனும் அங்கே இருக்கிறார் இதுக்கு மேலே அந்த ஜாதகம் வலுவாக வந்து விடுகிறது இந்த இடத்துல சனி நடக்குமா இந்த இடத்துல போட்டால் சனி நடக்காது ஏன்னா அனுஷ நட்சத்திரம் சனித சனிதசை வர்றதுக்கு இந்த இடத்துல நட்சத்திர அமைப்புகள் வேறு மாதிரியாக வரணும் அப்போ சித்திரை நட்சத்திரம் அமாவாசை அமைப்பில் இப்படி போட்டுட்டா தீபாவளி அன்னைக்கு அவர் பிறந்திருக்கிறான்னு வைங்க சனி தசை கண்டிப்பாக வரும் இந்த இடத்துல சனி தசை பாதிப்புகளை கொடுத்தே தீரும் மூத்த சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆதிபத்திய ரீதியாக சகோதரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தசாபக்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை குறித்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு அமைப்பை நான் அடிக்கடி விவரித்து சொல்லுகின்ற ஒரு அமைப்பு அதாவது குரு சுக்கர புதன் மூணு பேருமே பௌர்ணமி சந்திரனுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர அதியோகம் மிக அருமையாக இருக்கிறது பௌர்ணமி சந்திரன் இங்கே ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இங்கே நல்ல மனைவி நல்ல அமைப்புகள் தசாபக்திக்கு ஏற்ப தான் பலனும் நடக்கும் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி எப்போ கல்யாணம் ஆகும் பதினாறு வயசு சனி தசை இப்போ சனி வந்து எந்த இடத்துலையும் பாபத்துவோமா இப்போ இந்த இடத்துல இதனுடைய அமைப்புகள் அதாவது பொதுவாக இப்போது நான் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய அமைப்பு வலுவாக இருக்கிறது இந்த இடத்துல சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறார் சனி இங்கே தான் பாதிக்கிறார் இங்கே இந்த இடத்துல எங்கேயுமே பாதிக்கலை அப்போ சனி வந்து பதினோராம் இடத்துல இருந்தார் சனி இங்கே வந்து பாபத்துவமாகவும் இல்லைன்னு வச்சுக்குவோம் குருவை இங்கே போட்டாச்சு இன்னொன்று என்ன கிரகம் செவ்வாய்தான் லக்னாதிபதியின் வலுவை வைத்து தான் அவ்வளவுன்றதையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் லக்னாதிபதியோட வலு வந்து ரொம்ப 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 பெரிய முக்கியம் அப்போ லக்னாதிபதியோட வலு அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் எப்படி போடணும் லக்னாதிபதியோடைய வலு ஆட்சியாக போட வேண்டாம் ஆட்சியாக போடாமல் பாப அதியோகத்தில் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதா போட்டுக்குங்க பன்னெண்டாம் இடத்துல அவர் இருக்கிறது பெரிய தப்பு இல்லைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் நட்பு ரீதிகளில் மறைஞ்சால் செவ்வாய் வந்து அப்படி ஒன்றும் பெரிய அமைப்போல மாட்டார் ஆனால் லக்னத்திலேயே செவ்வாய் இருந்து இந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்தால் அது ஒரு யோக அதுதான் யோகம் பன்னெண்டாம் இடத்துல அவர் பாபா அதியோகத்தில் இருக்கிறார் பரவாயில்லை என்கின்ற அமைப்பு தான் இந்த இடத்துல செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் மைனஸ் சரி இப்போ சனி தசை புதன் தசை வரப்போகுது இந்த புதன் தசை அற்புதமான அமைப்புகளை செய்யும் பதினோராம் இடம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் பதினாறாம் இடம் பதினாறு வயசுலேயே நடக்குது சனி தசை புதன் பக்தியிலே கல்யாணம் ஆகிடும் எப்போ சின்ன வயசில் இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் மிகச்சிறிய வயதில் கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வயசுல சம்பளம் இது அம்மா இல்லைங்க சமையல் பண்றதுக்கு பொம்பளை பொம்பளையால் இல்லைன்ட்டு வீட்டில் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த இடத்துல லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் லக்னத்திற்கு ஏழாம் பாவகாதிபதி வலுத்திருக்கின்ற ஒரு அமைப்பு இது அப்படியே வேற லக்னமா கூட போட்டுக்கிட்டேன்னா ஒவ்வொரு அமைப்புகள சொல்லி தரேன் லக்னத்திற்கு ஏழாம் பாவகத்துல லக்னத்துல சந்திரன் இருக்கிறார் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் இந்த ஏழாம் பாவகத்தை அவர் சுபத்துவப்படுத்தி ஏழாம் பாவகம் நல்ல விதமாக இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் குரு தசை பதினாறு வயசில் முடிஞ்சிருது சனிதசை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள சனி தசையில் புதன் பக்தி சனி தசையில் கேது பக்தி பக்தி வந்துடும் ராகு கேதுக்களை எங்கே போடுறதுன்றது இன்னும் தெரியல சரி ராகு கேதுக்களை இப்படி போட்டாச்சுன்னா குருவின் பார்வையில் ராகு வந்துடுவார் அப்போ இப்படி போட்ட அமைப்பில் ராகு கேதுக்களும் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல முழு ஜாதகமே வந்துருச்சு இந்த முதல் முழு ஜாதகத்தில் சனி திசையில் பதினோராம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால் குரு சுக்கர புதன் இந்த அமைப்புகள்ல கண்டிப்பாக அவர் திருமணத்தை கொடுத்து விடுவார் அதற்கடுத்து நம்ம கோ கோச்சாரத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த இடத்துல மூணு பேருமே சுக்கரனாக இருக்கட்டும் குருவாக மூணாம் அதிபதி புதன் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் அதிபதி குரு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் மூன்றாம் இடமும் சுக்கரன் ஏழாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் அங்கே ஒன்று சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்க சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் ஆதிபத்திய அமைப்புகளை அவங்க மூணு பேருமே திருமணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வருகிறார்கள் ஆக அந்த 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 அமைப்பில் கோச்சார ரீதியாக ஒரு மாதிரியான ஏழரை சென்னை அஷ்டம சென்னை அமைப்புகள் தடை செய்யாமல் இருக்கும் பொழுது ஏழரை சென்னையில் கல்யாணம் நடக்கும் அஷ்டமச்சனையில் தடை வரும் அந்த மாதிரியான அமைப்பில் கோச்சாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த இடத்துல கோச்சாரத்தை நான் பார்ப்பேன் இப்போ சனி புத்தியில் அவர் ஆக்சிடென்ட் ஆனார்னு சொன்னேன் அட்டமாதிபதி திசையில் அவர் அங்கே அட்டமத்து சனியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறார் அப்போ கோச்சாரமும் ஒரு நிலையில் கடுமையான அமைப்புகள் இருக்கும்போது பலம் தரது இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் இங்கே சனி தசையில் அவருக்கு பதினாறு வயதுல இருந்தே திருமண அமைப்புகள் சரி திருமணம் மட்டும்தானா திருமணம் மட்டும் தானா யாராவது பயில் சொல்லுங்களேன் தடவை என்ன நடத்தினேன் சுக்கரன் பாதிக்கப்பட்டால் பல விஷயங்கள்னு சொன்னேன் சுக்கரன் சுபத்துவமாக இருந்தால் பல விஷயங்கள்னு சொன்னேன் திருமணம் மட்டும்தானா பதினாறு வயசில் குரு தசையிலேயே காமத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடந்துடும் இது ஒரு தலையெழுத்து சுக்கரன் சுபத்துவமாக சுக்கரனுடைய வீடுகள் சுபத்துவமாக இருந்தால் இவர் பிஞ்சிலேயே பழுத்தவர் பன்னெண்டு வயது பதிமூன்று வயதிலேயே இவருக்கு காமம் அறிமுகப்படுத்தப்படும் அதுவும் இந்த மாதிரி ஜாதகத்துல வயசானவங்க வயசானவங்கெல்லாம் கிடையாது இயல்பாகவே கேட்பதற்கு ஒரு மாதிரி காதுகளை கூச செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இந்த குழந்தை குரு திசையில பன்னெண்டு வயசுலேயே ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் பொண்ணுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளையா இருந்தால் பொண்ணுங்களோட சேர்ந்து விளையாடும் பொம்பளை பிள்ளையாக இருந்தா ஆம்பளைங்களோட சேர்ந்து விளாடும் எதிர்பாலனத்தவரின் மீது அப்படியே ஈர்ப்புகள் வரக்கூடிய இந்த இடத்துல தான் பலனை எப்படி சொல்கிறது பலனை எப்படி அறிகிறதுன்றதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சுக்கரனுடைய வீடுகள் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன குரு சுக்கர தொடர்புகள் இருக்கின்றன ராகதிசை எட்டு வயசுல முடிஞ்சு போச்சு எட்டு வயசுல இருந்து பதினாறு வயசு பதினாறு வயசுல பன்னிரெண்டு வயதிலேயே இந்த இருக்குது இந்த ஆண் இருக்குது இது பெண்ணாக இருந்தாலும் இது ஆணாக இருந்தாலும் பாலியல் ரீதியிலான தொடர்புகள் வந்து விடுகின்றன அப்படிங்கிறதான் உண்மை